அண்ணா என்றாலே ஆச்சரியம்தான். தமிழினத்தின் விடுவெள்ளி பேரறிஞர் அண்ணாவின் சகாப்தத்திற்குள் நுழைவது என்பது ஆச்சரியங்களுக்குள் நுழைவதற்கு சமமாகும். அந்த ஆச்சரியங்களை தாண்டி பேரறிஞர் அண்ணா கண்ட மாபெரும் தமிழ்கனவை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இன்றைக்கு எந்த அரசு அலுவலகத்துக்கு சென்றாலும் நம் கண்களுக்கு முதலில் தட்டுப்படும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை தமிழ்நாட்டுக்கு தந்து சென்ற தன்னிகரில்லா தலைமகன் பேரறிஞர் அண்ணா கண்டது வெறும் தமிழ்கனவு மட்டுமல்ல, அது மாபெரும் தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்கான கனவு. பேரறிஞர் அண்ணா கண்ட திராவிட நாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஏற்ற தாழ்வற்ற சமூக நீதி பேசும் ஓர் அரசு, அதுவும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், தீண்டாமை ஒழிப்பு, சுயமரியாதை என்று பெரியாரின் கொள்கைகளை திக்கெட்டும் பரப்பும் கனவு அது. இந்தியா மாநிலங்களால் ஆளப்படுகிறதே தவிர மத்திய அரசால் அல்ல. மக்களின் சுகதுக்கங்களோடு மாநில அரசுதான் பின்னி பிணைந்திருக்கிறது. இதையெல்லாம் நிகழ்த்தி காட்ட ஓர் கூட்டரசு மட்டுமே சாத்தியம் என்பதால்தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையோடு தன்னைத்தானே அப்கிரேட் செய்து கொண்டதோடு மட்டுமின்றி அரை நூற்றாண்டு கடந்து இந்தியாவின் மாநிலங்கள் தற்போது பேசும் சுயாட்சியை அப்போதே பேசியவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு நமக்கு நாமே மேக் இன் இண்டியா என்று என்னென்னவோ உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னரே கனவு கண்டவர் பேரறிஞர். கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தும் நாட்டால் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? நாட்டின் பொருளாதாரம் விவசாயத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுகிறது என்பதால் மனித சக்திக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்று அன்றே முழங்கியவர் பேரறிஞர். பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு மாற்றாக ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் ஓருலக கூற்றை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் பேரறிஞர். தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்களுக்கு என்று தனித்த நெறி உண்டு என மதமாச்சரியங்களை கடந்த கனவு அவருடையது. சாதி மத சடங்குகள் வரையறைக்கு அப்பாற்பட்ட சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் முதல் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டல் வரை பண்பாட்டு தளத்தில் பேரறிஞர் கனவுகள் மிகவும் தனித்துவமானவை. தம்பி, வீட்டுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு இடைவெளி வேண்டும் என்று சொல்லி தன் பதவியேற்பு விழாவுக்கு தன் மனைவியை கூட அழைத்துச் செல்வதையே தவிர்த்து வாரிசு இல்லா அரசியல் கனவு கண்டவர் பேரறிஞர். ஆனால் இன்று வாரிசு அரசியலில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறது அவர் கண்ட கட்சி என்பதுதான் வேதனையின் உச்சம். ஆண்டான் அடிமை வேறுபாடு இருந்த நம் ஊரில் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் தந்து ஆட்சி அதிகாரத்திற்கு அழைத்துச் சென்று அமர வைத்து அழகு பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா. இப்படி தனித்துவ அரசியலுக்கு வித்திட்ட தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவர்தம் கனவுகளை நிறைவேற்ற உறுதியேற்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார், கோபாலன்.